இந்த பெண்ணை இந்த நம்பர் இழுத்துட்டு போறான், என்னை விடு விடு அப்படின்னு சொல்லு, அதை கேட்கவே இல்லை. அந்த நேரத்தில் அவளுக்கு முன்னாடி ஒரு மேஜிக் மேன் வந்து, நான் ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ணுவா அப்படின்னு கேட்க, இவனு ஓகே அப்படின்னு சொல்றான். இந்த சீட்டு கட்டிலிருந்து ஒரு கார்டு எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண் அதுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறா. இந்த மேஜிக் மேன் டக்குன்னு ஒரு பேனா கொடுத்து அதுல உங்களுடைய சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் அதை வாங்கி அந்த கார்டில் ஹெல்ப்னு எழுதி அந்த சீட்டை வந்து அந்த மேஜிக் மேன் கிட்டே கொடுக்க, அந்த மேஜிக் மேன் கார்டை வந்து கார்டோட கார்டை மிக்ஸ் பண்ணி என்ன செய்யறான், இந்த கார்டை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்க, இவன் இல்லை அப்படின்னு சொல்றான். அங்கிருந்த நபர் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூட்டிட்டு போக வந்து, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் தலைக்கு பின்னாடி கூடி ஒரு கார்டு எடுத்து, இந்த கார்டை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்ல அந்த கார்டுல இருந்த வார்த்தையை இந்த மேஜிக் மேன் பார்த்து அதிர்ச்சியா நிக்கிறான். இந்த நபர் அந்த மேஜிக் மேனை பார்த்து, இது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, இந்த மேஜிக் மேன் இது உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்த பெண் அப்படின்னு சொல்லி ஒரு சொட கூட அந்த பெண் சீட்டு கட்டோட மறைஞ்சு போயிட்டான். இந்த நபர் அந்த மேஜிக் மேனை பிடிச்சி எங்க மறை வச்சிருக்க அப்படின்னு கேட்க, இந்த மேஜிக் மேன் டக்குன்னு இங்க பாரு அப்படின்னு சொல்லி ஒரு குயின் சீட்டை எடுத்து காட்டி, இந்த நபர் டக்குன்னு அங்க பார்க்கும் போதே ஒரு அடி அடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட்டான். அடுத்து இந்த பெண்ணுகிட்ட இந்த மேஜிக் மேன் சொல்றான், இனிமே நீ பத்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவன் எப்படியுமே என்ன தேடி வருவான், எனக்கு ஒரு பஸ் டிக்கெட் மட்டும் எடுத்தா அப்படின்னு சொல்ல, இந்த மேஜிக் மேன் சொல்றான், என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம இரண்டு பேரும் சேர்ந்தா ஒரு மேஜிக் பண்ணா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனும் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்கள்ட்ட இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இதை செய்யறான்டா. அவகிட்ட இருந்து ஒரு கார்டு எடுத்து ஒரு மேஜிக் பண்றான். மறுபடியும் அவகிட்டே இருந்து என்ன செய்யறான், ஒரு கார்டு எடுத்து மேஜிக் பண்ண, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு அந்த கைத்தட்டின உடனே இவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அடுத்து இரண்டு பேருமே பெரிய ஆளா வந்து பெரிய ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பின்னாடி இரண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.